அதாவது செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரியில ஒரு வாரமாவே ஆக்சிஜன் தட்டுப்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமா இருந்துகிட்டே இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த வாரத்துல நேத்து நைட் வந்து மூணாவது தட்டுப்பாடு, அந்த மூணாவது தட்டுப்பாடு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் நிலைத்ததுனால நிறைய பேஷண்ட்ஸ் வந்து உயிரிழக்க வேண்டிய ஒரு ரொம்ப மோசமான நிலை வந்து நடந்திருக்கு. இதனால 24 கொள்ளளவு இருக்க ஆக்சிஜன் ஒரு 6-7 அந்த அளவுக்கு ஆக்சிஜன் தேவைப்படும் பொழுது கொஞ்சம் கம்மியே இருக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்றதுனால இந்த மாதிரியான தட்டுப்பாடுகள் வருது. இதனால காலையில மாலை இரு வேளைகளும் முழு கொள்ளளவுக்கு ஆக்சிஜன் கொடுத்தா மருத்துவர்களால வேலை செய்ய முடியும் அப்படின்னு நாங்க வந்து நினைக்கிறோம். அது இல்லாம ஏற்கனவே இருக்கிற மருத்துவர்கள்ல பற்றாக்குறை இருக்கும்போது 10 மருத்துவர்களை வந்து திருவண்ணாமலைக்கு வந்து மாத்திருக்காங்க. அந்த ஏற்கனவே பற்றாக்குறை இருக்கிற இடத்துல இப்படி ஒரு 10 பேரை மாத்துறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. அது இல்லாம மருத்துவர்கள் ஓரளவுக்கு இப்போ அந்த 10 பேர் இல்லாம கஷ்டப்பட்டு வேலை பார்க்கும் போதும் செவிலியர்கள் மற்றும் இதர ஊழியர்கள் ரொம்பவே கம்மியா இருக்காங்க. இதனால என்ன ஆகுதுன்னா பேஷண்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கேர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்பவே கம்மியா இருக்கு. இதனால வந்து எங்களால வந்து பேஷண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப கேர் கொடுக்க முடியல. ஆல்ரெடி இந்த ஒரு கொரோனா அப்படின்ற ஒரு பேண்டமிக் இருக்கு. இந்த சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி ஆக்சிஜன் பற்றாக்குறைகள், இந்த மாதிரி பணியாளர்கள் பற்றாக்குறைகள்னால மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. இதனால நாங்க மக்களுக்காக இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கோம். தற்போது செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் சங்கர் நம்ம இணைந்திருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். சார் வணக்கம், கேக்குதா? வணக்கம் சார். சார் இப்ப செங்கல்பட்டு மாவட்டம் அரசு மருத்துவமனையில 13 பேர் ஒரே இரவுல இறந்திருக்காங்க. மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு கட்டமா இருக்குது. 13 பேர் குடும்பத்திற்கு அரசு தரப்புல என்ன சொல்லப்பட்டாங்க? ஒரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு மூத்த நிர்வாகியா, மாவட்ட செயலாளரா, ஒரு களப்பணியாளரா, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்? ஆமாம் சார், நிச்சயமாக. அதாவது செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தினசரி 1500 பேர் வரைக்கும் இங்கே வந்து தொற்றால் பாதிக்கப்பட்டு இது பண்ணுறாங்க மாவட்டத்தில். அதில் கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் 400 பேர் வரைக்கும் மருத்துவமனைக்கு நேரடியாக வர்றாங்க. அருகாமை மாவட்டங்கள் இருந்தும் திருவண்ணாமலை மாவட்டம், வந்தவாசி, அதேமாதிரி காஞ்சிபுரம் மாவட்டம், இந்த பக்கம் சென்னைக்கு அருகாமை இருக்கிற பகுதிகள், அதேமாதிரி விழுப்புரம் மாவட்டம், இந்த மரக்காணம் பக்கம், இப்படியான பல்வேறு இந்த மாவட்டத்தினுடைய சுற்றி இருக்கிற மாவட்டங்கள் வந்து ஏராளமான மருத்துவ நோயாளிகள் வந்து இந்த மருத்துவமனைக்கு தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நிலைமை என்னன்னு சொன்னால், இந்த மருத்துவமனையில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒரு 600 படுக்கைகள் வரைக்கும் மட்டும்தான் இப்போதைக்கு வந்து கொரோனாவுக்காக நம்ம வந்து இங்கே இது பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் வந்து அரசினுடைய இணையதளத்தில் வந்து இந்த மருத்துவமனையில் 200 இடம் காலி ஆகுது, 300 இடம் 300 இடம் காலி ஆகுதுன்ற மாதிரி அவங்க செய்தியை கசி வர்றாங்க. அதேமாதிரி வந்து சிலிண்டர் பற்றாக்குறை இல்லை அப்படின்ற விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க. அப்போ இதனால் வந்து ஏராளமான நோயாளிகள் இந்த ஆன்லைனில் இதை இப்போ இணையதளத்தில் பார்த்துட்டு இங்கே வருது, வருகை என்பது அதிகரிக்குது. இதனால் வந்து பற்றாக்குறை ஏற்பட்டு இன்றைக்கி வந்து அப்பாவி மக்கள் 13 பேர் வந்து இன்றைக்கி மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. இது ஒரு துயரமான சம்பவம். நேற்றுக்கு அந்த சம்பவம் நடந்த பிறகு மாவட்ட ஆட்சியர் அங்கே போய் பார்த்துருக்கிறாரு. இப்போது மாவட்ட ஆட்சியர்கிட்ட நாங்கள் வந்து கோரிக்கை வச்சுருக்கிறோம். என்னன்னு சொன்னால், பற்றாக்குறை இல்லாத அளவுக்கு போதிய அளவுக்கு வந்து ஆக்சிஜன் இருக்குதுன்னு மருத்துவக் கல்லூரி முதல்வரும் மாவட்ட ஆட்சியரும் சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இருந்தால் ஏன் வந்து இறப்பு ஏற்படுதுன்றது தான் கேள்வி. ஆக இப்போது சூழ்நிலையில் ஏற்பட்டிருக்கிற இந்த அசாதாரணமான சூழ்நிலையை எதிர்கொள்வதற்கு தகுதியான முறையில் மாவட்ட ஆட்சியரும் மருத்துவக் கல்லூரி முதல்வரும் இப்பிரச்சனை போர்க்கால அடிப்படையில் தலையிடணும். குறிப்பாக நாங்கள் சொல்வதெல்லாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் சொல்ல விரும்புவதெல்லாம், தாலுகா அளவில் ஒவ்வொரு தாலுகா அளவிலேயும் 100 படுக்கைகள் கொண்ட ஆக்சிஜன் இருப்பு வைத்திருக்க சிலிண்டருக்கு ஏற்பாடோடு சிறப்பு மருத்துவமனைகளை உருவாக்கணும். அதுக்கு வந்து கல்லூரிகளையோ அல்லது வந்து திருமண மண்டபங்களையோ பயன்படுத்தலாம். ஆக உடனடியாக ஒவ்வொரு தாலுகா மருத்துவமனை பக்கத்தில் அல்லது வந்து அருகாமை இடங்களில் மையங்களில் இது போன்ற சிறப்பு படுக்கைகள் கொண்ட கொரோனா நோயாளிகளுக்கான சிறப்பு மருத்துவமனை உருவாக்கினாங்கன்னு சொன்னால், அதாவது என்னென்னா இந்த நோயுடைய தன்மை, முதல்ல தொற்று ஏற்பட்டு பாசிட்டிவ் ஏற்பட்டவங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து நுரையீரல் பாதிப்பு அதன் மூலமாக ஏற்படுறவங்க ரெண்டாவது, மூன்றாவது ஆக்சிஜன் தேவைப்படுவோர் என்பது மூன்றாவது பகுதி, நான்காவது வந்து இணை நோய் உள்ளவர்கள், இப்படி வகைப்படுத்தப்படணும். ஆக இந்த செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பாசிட்டிவ் ஆனவங்கிலிருந்து இணை நோய் உள்ள வரைக்கும் 4 பிரிவை சேர்ந்தவங்க குவியறாங்க, வந்து நிரம்பி வழியுது மருத்துவமனை. ஏற்கனவே ஆஸ்பத்திரியில் வந்து குடிநீர் பிரச்சனை அல்லது கழிவு பிரச்சனைகள், தண்ணி போதுமான அளவுக்கு இல்லாத சூழ்நிலை, இப்படி பல்வேறு பிரச்சனை நிலவிக்கிட்டு இருக்கு. போதுமான மருத்துவர்கள் கிடையாது, சிவிலியர் எண்ணிக்கை குறைவாக இருக்குது, ஹவுஸ் சர்ஜன்ஸ் கிடையாது, இப்போ வந்து பயிற்சி மருத்துவர்கள் இங்கே இல்லை, புதிய பயிற்சி மருத்துவர்களும் எனவே வந்து இன்னைக்கு பணியாற்றுகிற குறைந்தபட்ச மருத்துவர்கள் கடுமையான மன உளைச்சலுக்கு உள்ளாக இருக்கிறாங்க. செவிலியர்கள் பற்றாக்குறை கடுமையாக இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நிர்வாக ஏற்பாடுகளை செய்ய வேண்டியதையெல்லாம் மாவட்ட ஆட்சியரும் மருத்துவக் கல்லூரி முதல்வரும் செய்யணும்.
அதை விட்டுட்டு நோயாளிகளுக்கும் மருத்துவர்களுக்குமான ஒரு சண்டையாக மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த நிலை அகற்றப்படணும். எனவே வந்து தாலுகா அளவில் பரிசோதனைகள் செய்யப்பட்டு அங்கேயே வந்து முதல் மற்றும் இரண்டாம் கட்ட நோயாளிகளுக்கு அங்கேயே சிகிச்சை தரலாம். தீவிர நோயாளிகளையும் இணை நோய் உள்ளவர்களை மட்டுமே செங்கல்பட்டில் கவனிக்கிறதுக்கான ஏற்பாடு செய்யணும். மருத்துவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகாமல் நோயாளிகளை குணப்படுத்துவது, அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பது போன்ற விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்துவதற்கு மாவட்ட ஆட்சியர் மருத்துவக்கல்லூரி முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். பணியில் இல்லாமல் தான் இருக்கிறாங்க, விடுமுறையில் இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி மற்றும் ஆரம்ப சுகாதார மையங்கள் எல்லாம் ஒரு மக்கள் நல அலுவலர்களாக ஆசிரியர்களை பணியமர்த்தி அவர்கள் நோயாளிகளுக்கு விழிப்புணர்வு செய்வது, எந்த வகை எங்கே போய் இந்த இந்த நோய்க்கு எங்கே போகலாம், என்ன செய்யணும், வீட்டிலே தனிமைப்படுத்திக்கிட்டு எப்படி, அல்லது வந்து ஐசோலேஷன் இருக்கிற கல்லூரிகள் மற்றும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தால் அதற்கு எப்படி அனுப்புவது, இப்படியான முறையில் மக்களோடு உரையாடுவதற்கு அவர்களுக்கு வழிகாட்டுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா மக்கள் உயிர் பயத்தில் அல்லாடிட்டு ஓடியாராங்க. நம்ம பார்க்குறோம் சென்னை செங்கல்பட்டு மாநிலம் முழுக்க பார்க்குறோம் இந்த நிலைமையை, மிகவும் கொடூரமாக இருக்கு. எனவே இப்பிரச்சனையில அரசும் மாவட்ட நிர்வாகமும் மருத்துவக் கல்லூரி முதல்வரும் சிறப்பு நடவடிக்கைகளை கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் கேட்டுக்கிறோம். ஆக்சிஜன் பற்றாக்குறை என்பதே இல்லாத நிலைமையை உருவாக்கிட வேண்டும். மக்கள் வந்து அரசுக்கு ஒத்துழைக்கிற அதே நேரத்தில் அரசு மக்களை ஒரு உண்மையான முறையில் நேசித்து நடவடிக்கை எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஆனா இப்போ மாவட்ட ஆட்சியர் சொல்றாரு ஆக்சிஜன் பற்றாக்குறை அப்படிங்கறத ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூ இருக்கு, அந்த இஷ்யூ என்ன அப்படிங்கிறதுக்கு நாங்க விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கோம் அப்படிங்கிறாரு. ஒரு 13 பேர் உள்ள இந்த விவகாரத்துல டெக்னிக்கல் இஷ்யூ இருக்கு, அது என்ன இஷ்யூ இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் இன்னைக்கு காலையில பிரஸ் மீட் கொடுக்குறாரு. இது எப்படி சார் பாக்குறீங்க? ஆமா ஆமா, இந்த செய்தியை பார்த்து இது துரதிருஷ்டமான விஷயம். இது நாடு போய்கிட்டு இருக்கு. அதாவது எய்ம்ஸ் மருத்துவமனை சொல்லுது 3வது அலை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று டெல்லியில் கூட எய்ம்ஸ் மருத்துவமனை தலைமை நிர்வாகம் அறிவிக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கடந்த 1 காலத்துக்கு மேலாக 2வது அலை மிக கடுமையாக மக்களை தாக்கி கொண்டிருக்கிற பொழுது இது ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்னு சொல்றதுல வந்து ஏற்க முடியாது. மாவட்ட ஆட்சியோட கூற்று வந்து சரியில்லை. அவர் வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து நிர்வாகம் தான், மாவட்ட நிர்வாகம் தான் பொறுப்பெடுக்கணும். மனித உயிர்களை மிக கவனமாக கையாளுகிற அந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் நான் கேட்டுக்கிறோம். இப்பிரச்சனையில மாவட்ட நிர்வாகம் அவங்க விசாரணை பண்ணி எதனா செய்யட்டும், ஆனால் இதுக்கப்புறம் இப்படியான ஒரு சம்பவம் நடைபெறாத வகையில ஒரு உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம். மாவட்டத்தில் வந்து இன்னைக்கு வந்து நான் முதலே சொன்னேன், பயிற்சி மருத்துவர்கள் ஹவுஸ் சர்ஜன்ஸ் கிடையாது. இப்போ அவங்க முடிச்சுட்டு போயிட்டாங்க, புதிய ஹவுஸ் சர்ஜன்ஸ் வர்றதுக்கு தேர்வு நடத்தப்படலை. ஆக இந்த சூழ்நிலையில் மிக குறைந்த மருத்துவர்களே பணியாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுலேயும் வந்து 24 hours டியூட்டி செஞ்சதுனால கிட்டத்தட்ட 20 மேற்பட்ட மருத்துவர்கள் கொரோனா பாதிக்கப்பட்டு அவங்க தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க, மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருக்கிறாங்க. ஆக மருத்துவர்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தாலுகா அளவில் சிறப்பு மருத்துவமனை ஏற்படுத்துவது மட்டும்தான் பிரச்சனை தீர்வு ஏற்படுத்தும். இங்கேயும் கூடுதலான மருத்துவர்களையும் செவிலியர்களையும் நியமனம் செய்யணும். முன்கள பணியாளர்கள், அதே தூய்மை பணியாளர்கள், அதே மாதிரி மருத்துவ ஊழியர்கள், இப்படி பலதரப்பட்ட பணியாளர்கள் நியமிக்கப்படும் போதுதான் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் வருகிற ஒரு மருத்துவமனையில் பிரச்சனைகளை தீர்க்க முடியும்.